షఢాననం కుంకుమరక్తవర్ణం మహామతిం దివ్యమయూరవాహనం రుద్రస్య సూర్ణం సురసిన్యనాదం గుహం షడాహం శరణం ప్రపద్యే వేల్ వేల్ ముర్ఘా వెట్రివేల్ ముర్ఘనుకరహరోగరా. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. இன்றைய தினம் எனக்கு எப்படி இருக்கு, என்னுடைய ராசி எப்படி இருக்கு, பலாபலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சி நம்மளுடைய ராசி பலன் நிகழ்ச்சி. சரி, இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகளும் பஞ்சாங்க குறிப்புகள்ல பார்க்க போறோம். 21/10/2018 விளம்பி வருடம் ஐப்பசி மாதம் 4 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம். காலை 8:01 வரை, பின்பு பூரட்டாதி. இன்றைய திதி துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம். நல்ல நேரம் காலை 7:00 முதல் 8:00 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6:00 வரை. யமகண்டம் பகல் 12:00 முதல் 1:30 வரை. இன்னைக்கு உண்டான சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே முழு நாள் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப விசேஷகரமான நாள். ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறதுக்கு, அரசாங்க உத்தியோகம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆதித்ய ஹிருதயம், சூரிய பகவானை வழிபடுறதுக்கு விசேஷமான நன்னாள். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா, இன்னைக்கு நட்சத்திரம் வந்து பூரட்டாத நட்சத்திரம். இந்த பூரட்டாத நட்சத்திரத்துக்கு குரு தான் அதிபதி. குரு அதிபதியா இருக்கங்காட்டி சூரியனும் குருவும் சேரக்கூடிய அற்புதமான தருணம் உத்தியோகஸ்தானத்துக்கெல்லாம் ரொம்ப விசேஷகரமா இருக்கு. உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதே சமயத்தில் நினைச்ச காரியம் வெள்ளபடியா நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் மாறும். சரி, இன்னைக்கு நாளுக்கு உண்டான சிறப்புகள் பத்தி பார்த்தோம். உங்க ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, கடுமையா ஒழிச்சு ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப அற்புதமா இயக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய நாட்கள் தான். அதே சமயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும். குடும்ப சார்ந்த பிரச்சனை, யாரும் என்ன புரிஞ்சுக்கலையே, நான் இவ்வளவு சிரமப்படுத்துறேனே, சிரமப்பட்டு இருக்கேனே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மன ஆறுதலை கொடுக்கும், மாற்றங்களை கொடுக்கும், குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுக்கறதுக்கு உண்டானதாக மாறும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அற்புதமாக அமையும். நினைச்ச ஒரு விஷயம், ரொம்ப நாள மனசுல நினைச்சுட்டே இருக்கக்கூடிய விஷயம் நல்ல செய்திகளா வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் சில விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். மேஷராசி என்பர்களுக்கு புதிய புதிய யுக்திகள், புதிய புதிய வியாபார சூழ்நிலைகள் மாறும். அதே சமயத்தில் லாபங்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் மேஷராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ரொம்ப நாள் பார்க்காத ஒரு சில நட்புகளை காணக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். அதே சமயத்தில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர், எனக்கு ரெகுலரா ஒரு வாடிக்கையாளர் வந்துட்டே இருப்பார், அவர் இப்ப வரதே இல்லை, அவர்னால் நிறைய ஆர்டர் கிடைச்சுட்டே இருக்கு, அவரை பார்க்கவே முடியறது இல்லையே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க, சட்டுன்னு கண்ணு முன்னாடி வந்து நிற்பான். கனவுகள் நல்ல பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல கனவா இருக்கும் பொழுது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். வியாபாரங்கள், நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவாயிட்டே இருக்கு, இதுக்கு என்ன பண்றது, ஏதாவது வாய்ப்பு இருக்கா, நல்ல முன்னேற்றம் அடைய முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. சில நேரங்கள் யாராவது பத்தி பேசும்போது சற்று கவனமா இருக்கணும். சில பேர் பார்த்துட்டேன்னா தன்னை பத்தியே பேசிட்டு இருக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்னை பத்தியே பெருசா உயர்வா பேசிக்கிறது, நான் அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும், அப்படி ஆக்கும். சில நேரங்கள் நம்ம கூட இருக்கிறவாளுக்கு தெரிஞ்சிடும், இவர் சொல்றது பொய் உண்மை அப்படிங்கறது தெரிஞ்சிடும். ஆக ரொம்ப கவனமா பேசிக்கணும். நம்மளை பத்தி தானா பேசிட்டு இருக்கிறது அவ்வளவு விசேஷங்கள் கிடையாது. ரிஷபராசி என்பவர்களுக்கு நினைச்ச காரியங்கள் கைகூடும். வெற்றிகரமான சூழ்நிலைகள் மாறி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே, போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேல் நல்ல பலன்கள் தேடி வரும், கூடி வரும். மிதுன ராசிக்கு நினைச்ச காரியங்கள் வெற்றிகரமா அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், பரீட்சை எழுதின குழந்தைகள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறவங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்க, ECE, EEE,
எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நான் படிச்சுட்டு வேற கோர்ஸ் போயிட்டு திருப்பி பழைய இடத்துலயே எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம். காலேஜில் லெக்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்கிறவங்க, டீச்சர்ஸ் ட்ரைனிங் அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். சில நேரங்களில் எமோஷனலா ஃபீல் பண்ணுவேன், சில நேரங்களில் நம்ம குடும்பத்தையும் தன்னையும் நினைச்சு சில நேரங்கள் வருத்தங்கள் இருக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுடைய உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் நிச்சயம் பெற முடியும். மிதுனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெட்டு தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, நிறைய அபூர்வமான விஷயங்கள், மிராக்கலான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். இந்த 2 நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் இனிமே இருக்காது, வாய்ப்புகள் தேடி வரும், நல்ல முன்னேற்றங்களும் கூடி வரும். கணவன் மனைவிக்கிடையே சில சில பிரச்சனைகள் இருந்த விஷயங்கள்லாம் அன்னோன்யமா மாறிடும். சில விஷயங்கள்லாம் நீயா நானான்னு போட்டி போடுறது, ஈகோனால சில பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் தீந்துடும். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமைகள் கூடி வரும். திருமண காரியம் நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, திருமண விஷயங்கள் தடை பெற்றவங்களுக்கு திருப்பி கூடி வரும், நல்லபடியான முன்னேற்றங்கள் உண்டு. சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான நல்ல நாள். எடுக்கிற முயற்சி அற்புதமான காரியங்களுக்கு உதவிகரமா இருக்கும், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். வெளிநாடு போய் வேலை செய்யணும், வெளிநாட்டில் விசா சம்பந்தமான பிரச்சனை, வெளிநாட்டில் தொடர்ந்து இருக்கிறதுனால பிரச்சனைகள், இப்படி பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கிறவங்க அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகும், பிரச்சனைகள் தீர்ந்துடும். வண்டி வாகனங்களில் வேகமாக போறதை குறைச்சிக்கிறதும், கடனுக்காக கடன் வாங்கறதை தவிர்த்துக்கிறதும் நல்லது. இடமாற்றம் பண்றது முடிவுகள்லாம் கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுறது நல்லது. கடகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்கு இன்னைக்கு மேன்மை தரக்கூடிய நாள். மக நட்சத்திரத்தில் இருக்கிறவா திடீர் முடிவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு காரியம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா தன்னிச்சையாக யோசிக்காம ஒருத்தர் சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை கேட்டு அப்படியே இறங்குறது முதல்ல தவறு. 1-2 முறை கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மையின்னு சொல்லணும். ஆனால் 1-2 முறை தீர விசாரிச்சு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு நினைச்ச காரியம் வெற்றியடையும், முயற்சி நல்ல பலன்களை தரக்கூடியதா இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெறும், புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், நினைச்ச விஷயங்கள், ரொம்ப நாள கனவுகள்லாம் பலிதமாயிட்டே வரும். நமக்கு தூக்கம் இல்லையே, எதிரும் உடம்பு கிடைக்கும் சரியில்லையோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க கவலையே கிடையாது. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தா அந்த மாதிரி உபாதைகள் இருக்கதான் செய்யும். யோசிக்கிறத கம்மி பண்ணிக்கணும், தியானம் யோகா இதுக்கெல்லாம் போய்க்கிறது உடல் உபாதைகளை குறைக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் 6, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி என்பர்கள், கன்னிராசி என்பர்களுக்கு சில சில காரியங்கள்ல யோசிச்சு யோசிச்சு பண்ணுவா, சில நேரங்கள்ல பயம் அப்படின்றது இருக்கும். இதை பண்ணலாமா வேண்டாமா, இந்த தொழிலில் நம்ம பணம் போடலாமா வேண்டாமா, இவங்களை நம்பி பணம் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிற பல்வேறு யோசனைகள் மனசுல இருக்கும். ஏதேனும் யோசனை இருந்து குழப்பமா இருக்கிற விஷயத்த தொடவே தொடாயும், நல்ல தீர்க்கமான எண்ணங்கள் இருக்கிற விஷயத்த சரிவர செய்தால் நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. பெண்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, இடமாற்றம், வீடு மாற்றம் போன்ற விஷயங்கள் ஆனுகூல்யமா நடக்கும், நினைச்ச காரியம் வெற்றிகரமா இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சுட்டு இருக்கா, கலைத்துறை சினிமா துறையில இருந்து இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஸ்டீல்ஸ் அயன் இரும்பு சம்பந்தமான தொழில், அதே மாதிரி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கன்னிராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துலாராசி என்பர்கள், நினைச்ச காரியங்கள் நல்லபடியா நடக்கும். இந்த தினம் சில முயற்சிகள்லாம் தடை இருந்த விஷயங்கள்லாம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்து, சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து தீர்வுகள் உண்டு. யாரேனும் உங்க சொந்த பந்தங்கள்ல எதிர்த்து நின்னவா, சகோதர சகோதரிகள்லாம் இந்த சொத்தை விற்க கூடாது, ஒருத்தர் விற்கணும், இது போன்ற
நிறைய விஷயங்கள் எதிர்த்து நின்னவாள்னா திருப்பி நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு சாதகமா மாறிடுவா. நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு சரின்னு சொல்லிடுவா. சாதகமா மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முயற்சிகள் நல்ல பலன்களை தரும். குழந்தைகளுக்குரிய திருமணம், திருமண காரியம் வெற்றிகரமா நடக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவ, ஆண் குழந்தை வேணும் பெண் குழந்தை வேணும்னு வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. நல்ல முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். ரொம்ப நாள மருத்துவ செலவுகளே நிறைய இருக்கே, வீட்டுக்கு செலவுக்கு விட மருத்துவ செலவு தான் நிறைய போயிட்டு இருக்கேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு மருத்துவ செலவுகள் குறையும். உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி பண்ணுவீங்க. உங்க உதவின்னு யாட்டியா கேட்கும் பொழுது சில நேரங்கள் அவளுடைய உதவிகள் குறைவா இருக்கும். துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு. அன்னை மூகாம்பிகை வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான நாள். வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவங்களை கூட இருந்து பார்த்துக்கணும். சில நேரங்கள் நான் நிறைய பேர்த்த பார்த்திருக்கேன், அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் தனித்தனியா இருக்க வச்சுட்டு இருப்பா. வயசா இடத்துல இவாதான் இருக்கலாமேன்னு அப்படி இருக்க பயப்படாது. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வச்சு பாத்துக்கிறது தான் நல்ல பலன் இருக்கும். ரொம்ப கவனமா பெரியவங்களை பாத்துக்கிறது நல்லது. அவளுக்கு ஏதேனும் உதவி இருக்கணும் அப்படின்னு சொன்னா கூடவே இருந்து உதவி செய்யணும். இந்த தினத்துல பிரயாணங்கள், வெளியூர் வேலை வாய்ப்புக்காக பிரயாணங்கள், வெளிநாடு வேலை வாய்ப்புக்கான பிரயாணங்கள்லாம் ஆனுகூல்யமா நடக்கும். நினைச்ச காரியங்கள் வெற்றியா அமையும். படித்து சரியா எனக்கு ஞாபக மறதி வந்துட்டே இருக்கு, சரியா எனக்கு பரீட்சையில பாஸ் பண்ண முடியுமான்னு பயம் இருந்தவாளுக்கு பயமே வேண்டாம். உட்கார்ந்து சரஸ்வதி அம்பாவை பிரார்த்தனை பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சோம்னா நல்ல பலன்கள் தேடி வரும். இனிமே பட்ட காலங்கள் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வியாபார அனுகூல்யமா இருக்கும். தொழில் முறையில நல்ல வெற்றிகள் உண்டு. விருச்சிகராசி என்பர்கள் கோபத்தை குறைச்சுக்கிறது நல்லது. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வீக வழிபாடு நவக்கிரக வழிபாடு. குறைகள் தீர்த்து அதே சமயத்தில் தோஷங்கள் தீர்க்கும் அற்புதமான வழிபாடு நவக்கிரக வழிபாடு. தனுராசி என்பர்கள் பெருமை பயக்கக்கூடிய நாள். நிறைய காரியங்கள் வெற்றிகரமா அமையும். பேர் புகழ் அந்தஸ்து கூடி வர்றதுக்குண்டான காலை வேளையில கொஞ்சம் டென்ஷனா இருப்பேன், அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. நல்ல சுமூகமான நாளா போகும். பெரிய மனிதர்களை சந்திக்கிறது. அரசியல் இருக்கிறவாளுக்கு புதிய புதிய பதவிகள் கிடைக்கக்கூடியதா இருக்கும். ரொம்ப நாளை எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயங்கள்லாம் சட்டுன்னு நடந்துடும். சிபாரிசின் மூலமான நல்ல செய்திகள்லாம் வரும். ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணக்கூடிய நாளாக இருக்கின்ற தினம். அருகில் இருக்கக்கூடிய ஆலய வழிபாடு விசேஷ பலன்களை தரக்கூடியதா இருக்கும். தனுராசி என்பர்களுக்கு முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். விடாமுயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். வழக்குகள் நடந்துட்டு இருக்கிற வாழ்க்கெல்லாம் வழக்குகள்ல வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். உங்களுக்கு சாதகமா சில விஷயங்கள்லாம் நடந்துடும். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். தனுராசி என்பர்களுக்கு குழந்தைகளுக்கு முன்னேற்றம், பாட்டு படிச்சுட்டு இருக்கிறவங்க டான்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாடு வாய்ப்புகள், கலையில் இருக்கிறவாளுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். தனுராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திரு அண்ணாமலேஸ்வரர் வழிபாடு, சிதம்பரேஸ்வரர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நிறைய காரியத்தில் இன்னைக்கு நல்ல நல்ல செய்திகள்லாம் காதல கேட்பீங்க. கனவுகள் கண்டது பழிதமாகும். நீங்க யாருக்கேனும் ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா அது அவளுக்கு அப்படியே நடந்துடும். அதுக்கப்புறம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நடக்கும்னு சொல்லுவான். அதே சமயத்தில் சில நேரம் சொல்லாத விஷயத்தை கூட போய் சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சொந்த பந்தத்துக்கிடையே இந்த பிரச்சனைகள் இருக்கும். கவனம் என்பது தேவை. யாரா பத்தி பேசும்பொழுது அவ இல்லாத போது அதை பேசவே கூடாது. ஏதாவது ராங் ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுத்தேல் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து அவ சொல்லிவிடுவான். வேலை விஷயத்துல திடீர் இடமாற்றத்தை தவிர்த்துக்கிறது, வீடு இடமாற்றத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஓரிரு நாள் கழிச்சு அதை பத்தி யோசிக்கலாம். அதே சமயத்தில் இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான வேலைகள்லாம் எடுத்து பண்றது, கணவன் மனைவி குடும்பம் குடும்பத்தாருக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சில விஷயங்கள் மனசுல திட்டம் போட்டுட்டு இருக்கிறதுலாம் வெற்றிகரமா அமையும். கச்சிதமான சூழ்நிலைகள் மாறி வரும். ரொம்ப அன்னோன்யமா இருக்கக்கூடிய தம்பதியினருக்கிடையே யாரா வந்து பேசி சில நேரங்களில் எதார்த்த குழப்பங்களையும் கொடுப்பா. அதனால அதுக்கெல்லாம் நம்ம ஒரு இடைவேளையே கொடுக்காம இருக்கணும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். இடம் ஏதாவது விற்கணும்னு நினைச்சுட்டு இருந்தா அந்த காரியம் விற்று புதுசா ஏதாவது வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. மகர ராசி என்பர்கள், மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி தரும். அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களுக்கு, கும்பராசி என்பவர்களுக்கு நினைச்ச காரியம் கைகூடும், புதிய தொழில் வெற்றியை தரும். அரசியல் இருக்கிறவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடியவங்களால சில பிரச்சனைகள், சில நேரங்களில் உடல் உபாதைகள், உழைச்சு 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 நேரங்காலம் பார்க்காம உழைச்சு சில நேரங்களில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒரு காரியத்தை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரெஸ்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுவேன். திருமணமே வேண்டான்னு சொன்ன குழந்தைகள்லாம் சரி திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும், மனசுல சந்தோஷம் வரும். குழந்தை வரம், குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்தி உண்டு. வேலையாட்கள் மூலமா அந்த பிரச்சனைகள் குறையும். புதிய தொழில் கைகூடும், புதிய வேலை வாய்ப்பு கைகூட அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு எதிர்த்தாப்புல நின்னவாள்லாம் தவிடுபடி ஆயிடுவான், உங்களுக்கு எதிர்த்தாப்புல நின்னவாள்லாம் உங்களை விட்டு விலகிடுவோம், உங்களை விட்டு போயிடுவான். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களே, வேகமா யோசிக்கிறது ஒரு பக்கம், விவேகமா யோசிக்கிறது ஒரு பக்கம். நிறைய காரியங்கள்ல வேகமும் விவேகமும் சேர்ந்து யோசிப்பேன். சமயோஜித புத்தியின் மூலமா ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி அடைவது எப்படி, பிசினஸ் பெருக்கிறது எப்படி, மேலும் இந்த தொழில் இல்லைன்னா வேற என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு யோசனையா பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் யோசிச்சு 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 செயல்படுது. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறைய பெற முடியும். சில நேரங்கள் குடும்பத்துக்காக நேரம் செலவழிக்கக்கூடியதா இருந்துருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். தூர பிரயாணம், தூர பிரயாணத்துக்கு உண்டான திட்டங்கள்லாம் தீட்டுறது. திடீர்னு யாராவது ஒரு நண்பர் வருவா, அவா கூட சேர்ந்து எங்கேயா வெளியில போறதுக்கு உண்டானதா இருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம். வாகனத்துல போகும்போது உரிய விஷயங்கள்லாம், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது. எந்த காரியத்தையும் இதை எடுத்துக்கிட்டோமா இல்லையா, போனதுக்கு அப்புறம் திருப்பி வர்றது, ஞாபக மறதியில விட்டுட்டு போறது, இந்த மாதிரி இல்லாம ஒரு வேலையில போய் 10 வேலையை முடிச்சுட்டு வர்றது நல்லது. மீனராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த திரு வேங்கடமுடையான் திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகள் நம்ம பார்த்துட்டு இருப்போம், கேட்டுட்டு இருப்போம். ஆன்மீக தகவல் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லோருக்கும் இடையே பார்த்துட்டேன்னா சார் ரொம்ப நல்ல விஷயத்தை சொல்றேன், எனக்கு மனசு திருப்தியா இருக்கு, நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான சில பூஜைகள் தான். இந்த அற்புதமான பூஜைகள் திருஷ்டியை போக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி ஏதேனும் இருந்ததுன்னா அதை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. பொதுவா நம்ம வழிபாட பண்ணக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் அனுஷ்டான தெய்வம் அப்படின்னு சொல்லுவா. அடுத்தது பார்த்துட்டுனா குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லுவா. அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னா இஷ்ட தெய்வ வழிபாடு. இந்த 3 தெய்வ வழிபாடுகள் யதார்த்தமா இருக்கும். காவல் தெய்வம் அப்படிங்கிற வழிபாடு நம்ம எடுத்து பண்றது ரொம்ப முக்கியம். காவல் தெய்வம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிராம தேவதைன்னு சொல்லுவா, கருப்பண்ண சுவாமி, முனீஸ்வர சுவாமி, இந்த மாதிரி காவல் தெய்வங்களை, திருஷ்டிகளை போக்குவார். அது மாதிரி காத்து நிற்கக்கூடிய தெய்வம் மதுர வீரசாமி, இந்த மாதிரி சுவாமிகள்லாம் சில பேருக்கு குல தெய்வமா இருப்பா, சில தெய்வத்தை காத்து நிற்கக்கூடிய அற்புதமான தெய்வங்கள்ல இந்த தெய்வமும் ஒன்று. அதனால வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ சந்நிதிக்கு போய் எலுமிச்சம்பழ மாலை போட்டுக்கிறது, அந்த சுவாமிகிட்ட மந்திரிச்ச கயிறு எதா இருந்ததுன்னா வீட்டுக்கும், அதே சமயத்தில் குழந்தைகள் இருந்தா குழந்தைகளுடைய கை கால்களுக்கு கட்டுறது விசேஷ பலன்கள் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த கால் சம்பந்தமான உபாதைகள் நிறைய இருந்துட்டு இருக்கும். காலில் பார்த்துட்டேன் அப்படின்னா தோல் சம்பந்தமா, அதே மாதிரி ரத்தம் கட்டி இருக்கிறது, அதே சமயத்தில் எனக்கு திருஷ்டியான கட்டி ஏதோ மிதிச்சிட்ட நாட்டிருக்கு, டாக்டர்கிட்ட போனா எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்றேன் ஆனா உடம்பே சரியில்லை, என்னமோ தெரியல, உடம்பு ஒரு மாதிரியாவே இருந்துட்டு இருக்குன்னு சொன்ன மாதிரி இந்த இடங்களுக்கு போய் சுவாமிக்கு எலுமிச்சம்பழ மாலை சாத்தி, அதே சமயம் திருஷ்டி கயிறு எடுத்துட்டு நம்மளுடைய வலது காலில், அது பெண்களா இருந்தா இடது காலில் கட்டிக்கிறது, அந்த திருஷ்டிகள் போகக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரும். அதே சமயத்தில் திருஷ்டி போயிடுத்துனாலே எல்லாமே சேர்ந்து வந்துடும் சொல்லுவார். இந்த மாதிரி காவல் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வழிபாடு. எப்படி நம்ம குல தெய்வத்தை வேண்டுறோமோ, எப்படி இஷ்ட தெய்வத்தை வேண்டுறோமோ, எப்படி அனுஷ்டான தெய்வத்தை வேண்டுறோமோ, அதே சமயத்தில் காவல் தெய்வத்துக்கு அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு. காக்கக்கூடிய தெய்வமாக காவல் தெய்வம் அமையிறது. அதனால காவல் தெய்வ வழிபாடு வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய
ஆலயங்களுக்கு போய் வழிபாடு பண்ணி அங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு எலுமிச்சம்பழம் ஆலை அங்க மந்திரிச்சு வச்ச கயிறு எடுத்து நமக்கும் வீடுகளுக்கும் வாகனங்களுக்கும் கட்டிக்கிறது நல்ல பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதா இருக்கும், குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இன்னைக்கு அற்புதமான சில விஷயங்களை பத்தி பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தகவல் பயனுள்ள சில தகவல்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட உருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி.